This is for you. எனக்கு பிரச்சனை இருக்கு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவு ஆசையா இந்த கிஃப்ட் உங்களுக்காக கொண்டு வந்த தெரியுமா? பாருங்க, எங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேங்க. ஓ, அதான் உங்க ப்ராப்ளமா? அவனை பத்தி உங்களை விட எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு பொண்ணு தனக்குள்ள இருக்க ஆசைகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அதுவும் இல்லாம புருஷனுக்கு பிடிக்கல, நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், இப்படி சொல்றது வேஸ்ட்ங்க. ஓபன் பண்ணி பாருங்க, இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. உங்க அழகான ஃபிகரை டச் பண்ணணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கு. உங்க நெஞ்சு மேல இந்த சாரி விழுந்ததும் கண்டிப்பா அதுக்கு அழகு வந்துருங்க. அதுவே நீங்க முழுசா கட்டினீங்கன்னா இன்னும் அழகு வந்துருங்க. ப்ளீஸ், ஒரு தடவை இந்த சாரியில நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். இந்த ஆசைய ஒரு தடவை நிறைவேற்றுங்க ப்ளீஸ் பிரியா, ஒரு தடவை. வேணாங்க. கட்டிட்டு வாங்க, இந்த சாரியில உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ப்ளீஸ். நினைச்சேன் இத பாருங்க பிரியா, நீங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். This is my promise. Okay. Thank you பிரியா. நான் கேட்ட உடனே எனக்காக நீங்க Thank you. Thank you very much. Bye. அழகான புடவை, கனவுல கூட இந்த மாதிரி புடவை கட்டுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், அவர் வந்த உடனே காட்டணும். செப்பு வருவரா? என்ன பண்ணிட்டு இருக்க? காலிங் பெல் அடிக்கிறேன் தெரியுமா? உனக்கு கேக்கலையா? நீங்க உள்ள எப்படி வந்தீங்க? மேடம், இது என்னோட வீடு, என் கிட்டயும் ஒரு கீ இருக்கு. ஆமா, சாரி நல்லா இருக்கு. யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். அது சரி, இந்த சாரி நீ கட்டி நான் பார்த்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த புடவை இருந்ததானே? இன்னைக்கு தான் முதல் தடவை கட்டுறேன். அர்ஜுன் கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த புடவைல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? அர்ஜுன் வந்தானா? நான் கிஃப்ட் எல்லாம் வாங்க வேண்டாம்னு சொன்னல, மறுபடியும் ஏன் வாங்குன? அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு, வற்புறுத்தினாரு. இத பாரு பிரியா, I cannot accept this.
எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாங்கலன்னா அர்ஜுன் வருத்தப்படுறாரு, வாங்கினா நீங்க வருத்தப்படுறீங்க. வாங்கிக்கிட்டா மட்டும் என்னங்க தப்பு இருக்கு? இத பாரு பிரியா, ஒருத்தர் கிட்ட ஒண்ணு வாங்கினா அதை திருப்பி கொடுக்க தகுதி நம்ம கிட்ட இருக்கணும். அதனாலதான் இந்த கிஃப்ட் எல்லாம் வேண்டாம்னு சொல்றேன். எனக்கு சாம்பாரும் Rahul, this is Anjali, my brother's daughter. Anjali, he is Rahul. Irukkuravangalle brilliant and sincere person. Not bad. Okay. Hello. Hi. By the by, unna urgenta edukaga vara sonnenna? Enak theriyum sir. Pudhu project pathi pesuradhukaga thana? Adhu dhaan illa. Na andha vishayam pesuradhukaga unna koopilla. Appra அஞ்சலி இப்ப வைசாக்ல தான் இருந்துட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காரு. வைசாக்ல ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி இப்ப எங்க கூட இருக்கிறதுக்கு வந்திருக்கா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அஞ்சலி சென்னையை சுத்தி பார்க்கணுமா. சோ நீ தான் கூட இருந்து சென்னையில இருக்கிற பெஸ்ட் பிளேசஸ் எல்லாம் சுத்தி காட்டணும். எஸ் ஐ அம் டோட்டலி நியூ. எங்க எது கிடைக்கணும் எனக்கு தெரியவே தெரியாது. பரவாயில்லைங்க, பாஸே பெர்மிஷன் கொடுத்துட்டார்ல. ரெண்டு நாள் என் கூட சுத்தி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கே புரியும். அம்மாடி, என் டென்ஷன் தீந்தது. இந்த நிமிஷத்துல இருந்து அஞ்சலியோட வர்க் தான் ஃபர்ஸ்ட், ஆபீஸ் வர்க் நெக்ஸ்ட். ஓகே பாஸ். ஹாய். நீங்களா? எஸ். என்னாச்சு, வேற யாரையாவது எதிர்பார்க்கறீங்களா? உங்களுக்காக உங்க அழகுக்கு ஏத்த கிஃப்டா கொண்டு வரணும்ல, வாங்கிக்கோங்க. ப்ளீஸ் வேண்டாங்க, நேத்து தானே லேட்டு சாரி வாங்கி கொடுத்தீங்க. அது நேத்து, இது இன்னைக்கு. சாரி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ராகுலுக்கு கூட பிடிக்காது. ராகுலுக்கு பிடிக்காதா? இது உங்க லைஃப்ங்க, நீங்க தான் முடிவு பண்ணணும். யாருக்காகவும் நமக்கு பிடிச்சத விட்டு கொடுக்க கூடாதுன்னு நேத்து தான சொன்னே, அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களா? இருக்கலாங்க, ஆனா இது நச்சுன்னு நல்லா இருக்கும். உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கிறவங்க இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டா அத வர்ணிக்க வார்த்தையே இல்ல. ராகுலுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரு. ராகுலுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லையேங்க. உங்க அழக ரசிக்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கோங்க. யோசிக்காதீங்க பிரியா, எனக்காக இந்த டிரெஸ் போட்டு வாங்கல. இதுதான் கடைசி. நினைச்சு கூட பாக்கல. ராகுல் மட்டும் என்ன இந்த டிரஸ்ல பாத்தாருனா. எப்பவுமே நான் இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவேன். லைஃப் செம்ம ஜாலியா இருக்கும்.
எவனா இருந்தாலும் அசந்து போற அளவுக்கு உன் அழகு, மென்மையான உன்னோட இடுப்ப, பஞ்சு மாதிரி இருக்க உன் கால, இந்த அழக ரசிக்க தெரியாதவன் உயிரோட இருக்கிறதே சுத்த வேஸ்ட். எழுதவே மாட்டேங்குது. சாரியில கூட ரொம்ப அழகா இருக்க. நீங்க கிளம்புங்க, ராகுல் வர நேரமாச்சு. அதுக்குள்ளயா? நீங்க கிளம்புங்க. ஓகே பாய். பிரியா, பிரியா இங்க இருக்கீங்க? என்ன புதுசா? இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கலையே.